அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ வந்து பௌர்ணமி ஒரு நாள் வைக்கிறோம். இந்த ஒரு நாள் காரணம் என்னன்னா, இன்னைக்கு அந்த பில்டிங் கட்டி இவ்வளோ விஸ்தாரமாகுது, எவ்வளோ ஜனம் வந்தாலும் உட்காரலாம், மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற சீடர்களும் பக்தர்களும், இங்கே உள்ளே இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் பல உதவிகளை செய்து இதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லாருக்கும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன். பல முறை நான் பல சீடர்கள் பல பக்தர்கள் எனக்கு நிறைய இந்த ரொம்ப இக்கட்டான நிலையில் வேலை நிற்கிற நிலையில் கூட உதவிகள் செய்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மனமாற என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். அதே நேரத்தில் உதவி செய்த அவங்களும் இருக்க மாட்டாங்க, இந்த உதவியை வாங்கின நானும் இருக்க மாட்டேன். ஆனால் உதவி செய்த இந்த அவங்களுடைய உதவியும் இருக்கும், இந்த செயல் செய்த என்னுடைய செயலும் இந்த உலகத்தில் இருக்கும். பல லட்சம் பேருக்கு இது பயன் தரும். அதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பௌர்ணமி ஒரு நாள் தான், அதில் ஒரு நாள் காலையில் வந்துடுங்க. சாயந்தரம் 4 மணி கிளம்பிடலாம். தூரம் போகிறவங்க கிட்ட போகிறவங்க எப்படி இருந்தாலும் வசதியோடு போயிட்டு வரலாம். நன்றி, வணக்கம். என் பேர் பிரபாகர், நான் சென்னை ஐயப்பக்கத்துலேருந்து வரேன். ஐயா, ஒரு ஐயா கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். சொல்லுப்பா, சொல்லு ஐயா. நம்ம பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருட்டுன்னா ஒரு அச்சம் இருக்குங்க ஐயா. எவ்வளோ பெரிய சின்ன குழந்தைலேருந்தும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் வரைக்குமே இருட்டை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பயம். 4 பேர் இருந்தால் தாராளமாக எவ்வளோ இருட்டில் வேணால் இருந்துடுறாங்க. சரி, ஆனால் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் இருட்டாக ஒரு இடத்துல இருக்கணும்னா அவங்களால 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. சரி, அவ்வளோ பயம் வந்து சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, ஸோ இதுக்கு என்னங்க ஐயா காரணம்? இது குழந்தை பிறக்கும் போது இருட்டிலேருந்துதா வெளிச்சத்துலேருந்துதா பிறக்கிறதுக்கு பூமியில் வர்றதுக்கு முன்னே இருட்டில் தான் ஐயா இருந்துச்சு. அப்போ இருட்டில் இருந்த குழந்தை பிறந்த பிறகு ஏன் வெளிச்சத்தை பார்க்கறது இருட்டை பார்த்தா பயப்படுது? ஏன்பா தெரியலையா? கருவறையே ஒரு இருட்டறை தான்பா, கல்லறையும் ஒரு இருட்டறை தான், ரெண்டுமே இருட்டறை தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப சூரியனை காட்டுவாங்க. ஆமாம், ஏன்னா சூரியன் வந்து சாதாரணமான விஷயம், ஒரு கெமிக்கல் அது. அந்த கெமிக்கல் பட்டால் தான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும். சரிங்க. அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லா இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்ததுன்னு. சூரிய கதிர்வீச்சு இருக்குது, அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது. சரிங்க. சூரியன் தான் உலகத்தில் கடவுள், அதுதான் நிஜம், அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது. மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு வந்து பயம், இருட்டை பார்த்தா பயம் வர்றது காரணம் கற்பனை. என்னது கற்பனை? கற்பனை. இருட்டில் இது வருமா, பேய் வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, காட்டேரி வருமா, முனேஸ்வரன் வருமான்ற மனக்கற்பனையால் பயம் வருது. சரிங்க. இந்த மனக்கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும். மனிதனுக்குள்ளே உடலுக்குள்ளே உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி. சரி. ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண் மங்கிடும் சில பேருக்கு. ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத, எனக்கு ஒரு இது வரைக்கும் மோடிக்கும் தான் இருக்குது, இல்லை பச்சைக்கும் தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான். ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும். காரணம் என்ன? உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னா. சரி. அந்த உஷ்ணம் அந்த கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை கண்ணில் வர மாதிரி. மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது ரெண்டு இடம், ஒன்று மூளை ஒன்று கண். அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண் இருந்தால் பார்வை இல்லை, காது இருக்குது ஆனால் கேட்கல,
மூக்கு இருக்குது, எது இருக்குதுன்னு மோர தெரியல, அது என்ன வாசனை தெரியல, வாய் இருக்குது பேச வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம் இல்லையா? இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால்தான். ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது, பார்த்தது, படித்தது, இதையெல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது. இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம், தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு ஊட்ட கட்டிட்டு ஒண்டியாக படுறானா படுக்க மாட்டான், ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கினா தான் பத்து போங்கிறான். ஆமாங்க, அதுதான் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான். ஒரு இடத்துல போகிற ஒரு இருட்டு பகுதி, இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோடு போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை. ஐயோ நான் போயின்னுக்குறேன், எது குறுக்க வருமோ எது போகமோனா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும். அதனால் இருட்டை பார்த்தா பயம் வருதுப்பா. சரிங்க, இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப எனக்கு அது வரைக்கும் தோணலை, ஆனால் நிறைய பேர் பேசுகிற உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க, அதுதான் உங்ககிட்ட கேட்டுடலான்ட்டு. சொல்லு. இந்த புத்தாண்டு வந்த உடனே எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்றாங்க. இந்த சனி பெயர்ச்சின்னு வந்தப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 7 வருஷம்னு சொல்லலாம், 8 சொல்லலாம், இல்லை 9 சனின்லாம், 7.5 சனின்றாங்க. எல்லாம் உலகம் ஃபுல்லாக 7.5 வந்துருச்சு. மனுஷனே அறதானே அரை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், சனி பயிற்சி 7.5, குரு பயிற்சி 7.5, 7.5 சனி அப்படின்ட்டான். ஆமாம், அது அவன் பொழப்பு. நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம வயம் பேசிட்டு? சரிங்க. ஏன்னா ஜோசியம் சாஸ்திரம் ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு. சரிங்க. எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா அவன் காசுக்காக பார்க்கல, அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல, ஒரு குருக்கிட்ட பயின்று வந்து படித்தான், குரு மூலியமாக படித்தான். சரிங்க. குரு மூலியமா படிக்கும் போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல, அவன் கடவுளையும் சேர்த்து படிச்சான். அப்படி படிக்கும்போது அவன் சொல்ற வார்த்தைகள் பழிச்சிடும். இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னா பழிச்சிடும். அதுக்கு சொல்லுவாங்க கரிணாக்கார் பொம்பளை, அந்த பொம்பளைன்னு தெரியுமா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும், அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ வந்து படிப்பு, இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது, அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க. இப்போ சினிமா இருக்குது தெரியுமா? ஆமாங்க. சினிமாவில் சிவாஜி கணேசன் வந்து கையை காட்டினோன்னு பார்வதி வந்துடுவோம், வெளியே காட்டினார்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. என்டி இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும், திடீர்னு பிசாசு வரும், திடீர்னு கதாநாயகம் வந்து குதிப்பார் இல்லை? ஆனால் நடைமுறைக்கு வருமா? வராது. அப்போது மந்திரம், மனம்ன்றது எந்திரமயமாக ஆகணும், தொடர்ச்சி ஆகணும். அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசியருங்க சாஸ்திரக்காரங்கள்லாம் அப்படி செய்தாங்க. அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது. சரிங்க. ஆனால் இப்போ வரும் நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது 100 பேருக்கு சொன்னால் 2 பேருக்கு நடக்கும், 98 பேருக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க, ஜோசியக்காரனை மாற்றிடுறாங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை, அந்த ஜோசியர்கிட்ட போகலான்ட்டு. ஆமாம். அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல, ஜோசியமும் பார்க்கல, நமக்கு எதுக்கு வீணான வேலை? சரிங்க. சொல்லு. அதுக்கப்புறம் ஆன்மீகம், இந்த தியானத்தை பற்றியும் சிலர் எல்லாம் பேசி கேட்டிருக்கேங்கய்யா, அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப. தியானம் என்பது என்னவென்றால், தியான தன்னை தேடும் பாதையில் தன்னையே தொலைப்பது தான் தியானம். ஐயா, நம்ம தேடுற பாதையில் நம்மளே தொலைச்சிடணுமா? எப்படி சொல்கிறோம்? தான் என்றது யார்? தான் என்றது இறைவன், நான் என்றது நானா? நான் இறைவனை தொலைக்க முடியுமா? உன்னால தொலைக்க முடியாது. அப்போ நீ யார்? நான். நீ என்றது யார்? உடலா, காலா, கையா, உயிரா, உன் ஜீவனா, உன் ஆன்மாவா? எது நீ? எதை நீ தொலைப்ப? இது சும்மானா ஏமாத்துற விஷயம். இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசித்தான் ஜனங்க இன்றைக்கி மறந்து போயிருக்குது. தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாது, புள்ள இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது, இது என் ஊர், இது யாதும் ஊர், யாவரும் கேளு, இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம், எல்லாம் இறைவனுடைய உலகம், உலகம்தான் நான், நான் தான் உலகன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும். வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்துக்கு துட்டு என்றவனுக்கெல்லாம் தன்னை தொலைக்க முடியாது, சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி இல்லை, தியானம்ன்றது தன்னை மறத்தல்.
நான் இருக்கிறேன்றதை மறந்துடணும். நீ நான் பாடம் பண்றேன், நான் சாமி கும்பிட்றேன், நான் யோகம் பண்றேன், நான் யோகாசனம் பண்றேன்ற நினைவு இல்லாம போறப்பாரு, அது தன்னை மறத்தல். தன்னை இழக்க முடியாது. தன்னை இழந்தேன்னா நீ இறைவனோட கலப்ப. அப்ப இறைவனோட கலப்பனா எது கலக்குதுன்னா உன் உயிர், உன் ஜீவன், உன் ஆன்மா முப்பொருளும் ஒன்னா மாறுச்சுன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறன்னு அர்த்தம். இது முடியணும்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது உனக்கு. நீ துணி போட்டுக்கிற, இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிற, இன்னொருத்தருக்காக என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிற, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கம்பௌண்டர் ஆகணுன்ற எண்ணம் வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன், நான் தொலைக்க முடியுமா? ஏமாத்திக்கணும் ஒன்றா இருக்கலாம் ஊரை. நிஜத்தில் முடியாத விஷயம், யாராலையும் முடியும். ஏன் சொல்றேன்னா, பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளும்னா இல்லையா? அருமீன் அருமீன் ஆசையை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். நீ கடவுள் கூட இருக்கும்போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும். இந்த மனுஷனால முடியுமா? அது கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் பாடம் பண்ணா எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க, எங்க பையன் போன் பண்றான், என் புள்ள பொண்ணு போன் பண்ணு, பொண்டாட்டி போன் பண்ணுன்றான். இப்படிப்பட்ட நிலையில தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துற விஷயம் தானே. அது ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய பயணம் பண்ணினுங்கிற மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோடு போகணும். அதை விட்டுட்டு தன்னை மறக்கிறதுக்கு இங்கே யாராலையும் முடியாதுப்பா. தன்னை மறக்கிறவன் இங்கே துணி இல்லாத வரவனாக தான் இருப்பான், அவன் தான் தன்னை மறந்தவனாக இருப்பான். துணி போட்டுக்கின்னு வரவன் இங்கே யாருமே தன்னை மறக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் இப்போ உடல் மேலே பற்று இல்லாதகிறான் அர்த்தம். நம்மெல்லாம் விபூதி பூச்சிக்கிறோம், குங்கம் வச்சுக்கிறோம், பின்னல் போட்டுக்கிறோம், ஜடை போட்டுக்கிறோம், மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம், மேட்சிங் பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்க அந்த மறக்கிறது? இது சாத்தியம் இல்லை. எனக்கு ஒரு பாதை கிடைச்சிது, அந்த பாதையில நான் பயணம் பண்ணிக்கிற மீதி இறைவன் பார்க்கட்டோன்ற நினைவோட போகணும். அதுதான் ஞானம். சரிங்க, அப்படி போனீங்கன்னா அதனால சொன்னான் அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசைப்படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேனா. ஆசை நம்ம எவ்வளோ எவ்வளோ எதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேர்ந்தத்தான். ஆசை எவ்வளோ விடுறோமோ அது துன்பமெல்லாம் போய் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும். இதுதான் அதுக்கு வழி.